இன்னைக்கு இரவு 7:30 விசாகப்பட்டினம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம சிஎஸ்கே அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் மோத இருக்காங்க. அந்த வகையில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி முதல் 2 ஆட்டங்களும் ஜெயிச்சதால நல்ல வலுவான நிலையில் தான் டெல்லி அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் மீண்டும் அவர் காயத்தில் இருந்து கம்பேக் கொடுத்தாலும் கொடுத்தாரு. முதல் 2 ஆட்டத்திலையும் பண்ட் அவருடைய பேட்டிங்கும் சரியில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க வெற்றி பெறத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இந்த நிலையில் நம்ம சிஎஸ்கே அணியை எதிர்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்னைக்கு அவங்க விளையாடுறது கண்டிப்பாக டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரிஷப் பண்ட் அவருக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த வகையில் நேற்று நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்கள் எல்லாருமே விசாகப்பட்டினத்தில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ரிஷப் பண்ட் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட செஞ்ச செய்கை தற்போது ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் குறிப்பாக ருத்ராஜ் எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதாவது ரிஷப் பண்ட் அவர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அதை அப்படியே விட்டுட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம தோனி அவர்கிட்ட ஒரு தட்டு தடுமாற்றத்தோட ரிஷப் பண்ட் அவர் வந்து தோனி அவர்கிட்ட பேசியிருக்காரு. பதிலுக்கு நம்ம தோனி அவரும் ஒரு சில நிமிடங்கள் பண்ட் அவர்கிட்ட பேச அதுக்கப்புறமா டெல்லி பிளேயர்கள் அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் தனியாக எடுத்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு நம்ம தோனி ரிஷப் பண்ட்டை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ரிஷப் பண்ட் ஒரு சில ஷாட்கள் அதாவது பேட்டிங் பண்ணுறப்ப எங்கெங்கெல்லாம் ரிஷப் பண்ட் அவர் தவறு செய்கிறாரோ அந்த மாதிரியான ஷாட் எல்லாமே தோனி அவர் முன்னாடி விளையாண்டு காமிச்சிருக்காரு. பதிலுக்கு நம்ம தோனி அவரும் ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு சில முக்கியமான அட்வைஸுகளை அந்த இடத்துலையே கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஏரியாவை தாண்டி டெல்லி பிளேயர்கள் அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஏரியாவுக்கு உள்ள நம்ம தோனி போனதுமே சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க. முக்கியமாக கேப்டனான ருத்ராஜ் பண்ட் அவரு கூட சேர்ந்து நம்ம தோனி அவங்களுக்கு சாதகமான ஒரு விதமான ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரியான சம்பவங்களில் நம்ம தோனி ஈடுபட்டது ருத்ராஜ் அவரை ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்னா ருத்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தோனி அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் 2 ஆட்டங்களும் ஜெயிச்சிருந்தாரு. இப்போ ரிஷப் பண்ட் அவருக்கு இந்த மேட்ச்ல தோனி ப்ராக்டிஸ் கொடுக்கறது சிஎஸ்கே அணியின் வெற்றியை கணிசமாக நிச்சயமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவரை ரொம்ப பெரிய அளவில் இப்போ கலக்கம் அடைய வச்சிருக்கு. ஆனால் நம்ம எம்எஸ் தோனி அவரை பொறுத்த வரைக்கும் காயத்தில் இருந்து மீண்டு வந்திருக்க ரிஷப் பண்ட் அவருக்கு உதவி செய்யும் அடிப்படையில் தான் நம்ம தோனி பண்ட் அவருக்கு அட்வைஸை வழங்கியிருக்காரு. நிச்சயமாக இந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த வகையில் நம்ம தோனி அவருடைய இந்த செயல் நிச்சயமாக பாட்டுக்கு உரியது அப்படின்னு தான் சொல்லணும்.